கேத்தலிக் மதர் யூனிஸ் டிசௌசாவோட போம். இவங்க ஒரு இந்தியன் போயட், நாவலிஸ்ட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக். இவங்களுடைய ஃபேமஸ் அந்த ரைட்டிங்கில் என்ன ஸ்டைல் இருக்கும்னா, பேட்ரியார்கல் சொசைட்டி, இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு எதிராக எப்படி ரிவால்வ் பண்ணுறாங்க, அந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரைட்டிங்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். இன்னும் இந்த ஆணாதிக்க சொசைட்டியில் பெண்கள் எவ்வளோ அப்ரஸ்ட் ஆகிறாங்க, அவங்க அதை தாண்டி எப்படி லிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் மோஸ்ட்லி மேஜர் தீமாகவே இருக்கும். சேம் இந்த போம்லையும், கேத்தலிக் மதர் இந்த போம்லையும் இவங்க எதை சொல்லியிருப்பாங்கன்னா, ஆணாதிக்க சொசைட்டி எப்படி இருக்குது, அந்த சொசைட்டியால் பெண்கள் எவ்வளோ அப்ரஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கேத்தலிக் கிறிஸ்டின் கம்யூனிட்டியோட ஒரு ஃபெய்த்தை இந்த போயமில் ஒரு சட்டையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் கேத்தலிக் கிறிஸ்டியனிட்டி என்ன ஒரு ஃபெய்த் வச்சுருக்காங்க, அந்த ஃபெய்த்னால் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேரிட் விமன்ஸ் வீட்டில் எவ்வளோ அப்ரஸ்ட் ஆகுறாங்க, அவங்க எவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும், நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் பாலிசியை பற்றியும் இந்த போமில் சொல்லியிருப்பாங்க யூனிஸ் டிசௌசா. இது ஒரு 16 லைன் போம். இந்த போம் ஸ்டார்ட் ஆகும்போது இதோட லைன்ஸ், ஃபாதர் எக்ஸ் டிசௌசா, ஃபாதர் ஆஃப் தி இயர், ஹியர் ஹியர் ஸ்டாப் லெஃப்ட் த ஒன் ஸ்மைலிங்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட மீனிங் என்னென்னா, ஃபாதர் எக்ஸ் டிசௌசாங்கிறவர் வந்து ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். இவர் ஒரு இமேஜினரி கேரக்டர், யூனிஸ் டிசௌசாவால் க்ரியேட் பண்ண ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். இவரை ஃபாதர் ஆஃப் த இயர்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன் இவர் ஃபாதர் ஆஃப் த இயர் அப்படின்னா, இவர் வந்து 7 இயர்ஸில் 7 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கார். அதாவது 7 வருஷத்தில் 7 குழந்தைங்களை பெற்றிருக்காரு இந்த ஃபாதர் எக்ஸ் டிசௌசா. ஸோ தட் இவருக்கு ஃபாதர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு பெரிய டைட்டில் கிடச்சிருக்கு, ஓகேவா. மற்றபடிக்கு இவருக்கு வேறு எந்த ஒரு சாதனைக்காகவும் இல்லை. இந்த ஃபாதர் எக்ஸ் டிசௌசாவுடைய ஒய்ஃப் அதே சர்ச்சில் ஒரு நன்னாக இருக்காங்க, கேத்தலிக் மதர். இந்த கேத்தலிக் மதர் டைட்டில் இவங்களுடைய ஒய்ஃப் நன்னை சொல்கிறது தான், ஓகேவா. ஹீ ஹியர் ஹி இஸ் டாப் லெஃப்ட் த ஒன் ஸ்மைலிங், மேலே அதோ சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் சொல்லி அவருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸ்டார்டிங் லைன்ஸில். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஹீ சேஸ் வி ஹாவ் ஹேட் 7 சில்ட்ரன். நான் மேலே சொன்ன மாதிரி, அதாவது இவங்களுக்கு 7 குழந்தைங்க, இந்த ப்ராக்கெட்டில் என் 7 இயர்ஸ், 7 வருஷத்தில் எங்களுக்கு 7 குழந்தைங்க கடவுள் கிருபையால் தான் கிடச்சிருக்கு. அதாவது குழந்தைங்க பிறக்கிறது கிடைக்கிறதுங்கிறதே ஒரு கடவுளுடைய கிருபை தான், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். காடோடைய கிரேஸால் எங்களுக்கு இப்போ 7 சில்ட்ரன்ஸ் அதுவும் 7 இயர்ஸில் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போயம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வி ஆர் ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலி, காட் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ், இந்தியா வில் சஃபர் ஃபார் ஹர் விக்ட் வேஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி, அதாவது 7 குழந்தைங்களோட ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம், கடவுளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காரு, பட் இந்தியா வில் சஃபர் ஃபார் ஹர் விக்ட் வேஸ். இந்தியா எதுக்கு சஃபர் ஆகும்னா, அந்த பீரியடில், அதாவது இந்தியா நம்ம இதில் வச்சிருக்கிற பாலிசி என்னன்னா, ஃபேமிலி பிளானிங் பாலிசி. ஒரு ஃபேமிலியில் ஒரு சைல்டுக்கு மேலே குழந்தைகள் வேண்டாம், இல்லை 2 குழந்தைகளுக்கு மேலே வேண்டான்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாங்கிற பாலிசியை இந்தியா கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது தப்பு, அது தேவையில்லை. கடவுள் கொடுக்குறத நம்மையே ஸ்டாப் பண்ணணும், நம்மையே செயற்கையாக ஒரு ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணணும் தேவையில்லை. கடவுள் குழந்தை கொடுக்குறவரை பெற்றுக்கிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்து தான் இவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ஃபெய்த் தப்பு அப்படிங்கிறது தான் இந்த போயமில் யூனிஸ் டிசௌசா சொல்கிறாங்க. பட் அவர் இந்த போயத்தை சொல்கிற அந்த நரேட்டர், இந்தியா வில் சஃபர் ஃபார் ஹர் விக்ட் வேஸ், அதாவது ஃபேமிலி பிளானிங் பாலிசியை கொண்டு வந்த இந்தியன்ஸ் இதுக்காக கண்டிப்பாக சஃபர் ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக, பில்லர் ஆஃப் த சர்ச் சேஸ் த பாரிஸ் ப்ரீஸ்ட், லவ்லி கேத்தலிக் ஃபேமிலி சேஸ் மதர் சுப்பீரியர், த பில்லர்ஸ் வைஃப் சேஸ் நத்திங். பில்லர் ஆஃப் த சர்ச், அந்த சர்ச்சையே தாங்கி பிடிக்கிற அந்த தூண் பாரிஸ் ப்ரீஸ்ட்னு, இதில் கூட ஆண் அந்த இடத்துல இருக்கிற அந்த மதரை காட்டிலும் ஃபாதர் எக்ஸ் டிசௌசா தான் பெரிய பில்லர் அப்படிங்கிற மாதிரி பெருசாக காட்டியிருக்காங்க. லவ்லி கேத்தலிக் ஃபேமிலி சேஸ் மதர் சுப்பீரியர், அதனால் எப்பவும் போல் லேடிஸ் எங்களுக்கு ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம்னு மதர் சுப்பீரியரும் ஃபேமிலி சைடே நிற்கிற மாதிரியும், இந்த பில்லர்ஸ் வைஃப் சேஸ் நத்திங். இவர் என்ன சொன்னாலும், ஃபாதர் எக்ஸ் டிசௌசா என்ன சொன்னாலும், ஈவன் 7 சில்ட்ரன்ஸ் 7 குழந்தைங்க ஆகிட்டு, இந்த குழந்தைங்க இனிமேல் நம்ம குழந்தைங்க பற்றிக்க வேண்டான்னு மதர் சொன்னாலும், சொல்ல முடியாத ஸ்டேஜில் மதர் இருக்காங்களாம், அவர் என்ன தான் சொன்னாலும் அமைதியாக ஓகே ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போகிற ஒரு மதராக இந்த இடத்துல அந்த நன் இருக்காங்க, அந்த மதர் சுப்பீரியர் இருக்காங்க. அதை தான் நமக்கு காட்டியிருக்காங்க, த பில்லர்ஸ் வைப் சேஸ் நத்திங். அவங்க எதுவுமே சொல்லாமல் கடைசி வரைக்கும் அமைதியாகவே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போம் எண்ட் ஆகுது. ஃபாதர் எக்ஸ் டிசௌசா ஒரு இமேஜினரி கேரக்டர், ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார். தென் அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு நன், கேத்தலிக் மதர், அந்த கேத்தலிக் மதர் டைட்டில் அவங்கள தான் ரெஃபர் பண்ணுது. கேத்தலிக் ஃபெய்த் இந்தியாவில் எப்படி இருக்குது, அந்த பீரியடில் வந்து கேத்தலிக்ஸில் இருந்த ஒரு ஃபெய்த்து தான், அந்த ஃபேமிலி பிளானிங் பாலிசி வந்து வேண்டாம், அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன அதை கருதிட்டு இருந்திருக்காங்க. அது தப்புன்னு சட்டையர் பண்ணுற விதமாக தான் யூனிஸ் டிசௌசா இந்த போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயம் பார்த்ததில் நமக்கு ஒன்று புரியும், அதாவது ரிலீஜியன் நம்மளை எப்படி பிளைண்ட் ஃபோல்டாக வச்சிருக்கு, நம்மளை கண்ணை கட்டி எப்படி வச்சிருக்கு அப்படின்னு. ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆன் காட், எவ்ரி திங் ஹேப்பன் ஆஸ் காட்ஸ் விஷ், கடவுளுடைய கிருபையால் கடவுளுடைய ஆசையால் தான் இவ்வளவு நடக்குது, நம்ம தடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க மூடத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க, சட்டையர் பண்ணியிருக்கிறாங்க யூனிஸ் டிசௌசா.
தென் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக தான் நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் பாலிசியை கொண்டு வந்தாங்க. பட் இந்த போயமில் இவங்க தான் அப்போஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக, அது வந்து தப்பு, அது ஒரு சின் அப்படிங்கிற மாதிரி அப்போஸ் பண்ணுறாங்க. ஹவு ரிலீஜியஸ் ஃபெய்த் ஓவர்ரூல்ஸ் பீப்புள், ரிலீஜியஸ் ஃபெய்த் எப்படி சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வருது, மக்களை எப்படி ரிலீஜியஸ் ஃபெய்த் ஆளுதுன்னா கடவுளுக்கு பயந்து தான் எல்லாம் செய்கிறாங்க. நாட்டுக்கு பயப்படுறாங்க இல்லையோ, கடவுளுக்கு பயந்து கடவுள் இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோன்னு கடவுளுக்கு பயந்து இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க, எப்படி அதில் மூடத்தனமாக மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த போயம் சொல்லுது. நேஷனல் ஃபேமிலி பிளானிங் மென்ஷன்ட் இன் திஸ் போயம், இந்த போயமில் அது மென்ஷன் ஆயிருக்கு, நம்ம பார்த்தோம். லாஸ்ட் அதில் மேஜராக சொல்லியிருக்க தீம் என்னென்னா பேட்ரியார்கியல் சொசைட்டி, ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு சொசைட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஏழு குழந்தைங்க பெற்றுக்கிட்டு இருக்கும்போது, அது ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்கள இல்லை மொத குழந்தையோ மூணாவது குழந்தையோ, அப்போவே வந்து இல்லை இனிமேல் குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மதர் அப்போஸ் பண்ணதை அதில் கொடுக்கல. அப்படி ஆண்கள்கிட்ட அடங்கி உடங்கி போகிற ஒரு பெண் அப்படி அடங்கி உடங்கிட்டே இருக்காங்க, எப்படி ஆண்கள் தன்னுடைய ஒரு இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆணாதிக்கம் பிடிச்ச இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறத இந்த போம்ல நமக்கு காட்டியிருக்காங்க. பிளைண்ட் பிலீஃப் அப்பான் ரிலீஜியஸ் ஃபெய்த், ரிலீஜியஸ் இது சொல்லப்போனால் இது ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த்தினால தான் இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள். பேட்ரியார்கல் ப்ராக்டிஸாக இன்னொன்று சொல்லப்போனால் அந்த நன் அமைதியாக எத்தனை குழந்தை வேணாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏழு எட்டு பத்துன்னு பெற்று கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா ஒரு ஆண் பத்து பதினஞ்சு குழந்தைங்க பெற்றுக்கிறதுனால மட்டும்தான் ஃபாதர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற டைட்டில் கிடைக்குமா, அவங்களுடைய ஆண்மையை நிரூபிச்சா தான் அந்த டைட்டில் கிடைக்குமா, ஏன் வேறு வழியில் அவங்க நிரூபிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் நம்ம கொடுக்குறாங்க. பெண்கள் எப்படி அமைதியாக அடங்கி உடங்கி போகிறாங்க, அடங்கி உடங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த போம் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. யூனிஸ் டிசர்வ்ஸா. பிளைண்ட் பிலீஃப் அப்பான் ரிலீஜியஸ் ஃபெய்த், அதாவது ரொம்ப மூடத்தனமாகவும் ரிலீஜியஸை நம்ம நம்பிட்டு போகக்கூடாது, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும், எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதே இந்த போயமில் சின்னதாக சொல்லியிருக்காங்க. யூனிஸ் டிசர்வ்ஸா. இது நம்ம சேனலில் நாலாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இப்போ தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் சிலபஸ் எம்எஸ் யூனிவர்சிட்டி சிலபஸை நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக, மேபி செமஸ்டருக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் சொல்லுறதுல மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஸ்டூடெண்ட். ரெண்டு பேர் எல்லாருமே சேர்ந்தே படிக்கலாம், பிகாஸ் பேசும்போது எனக்கு ரொம்ப திக்க தான் செய்யுது. நான் இப்போ தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பேசி பழகிட்டும் இருக்கேன். ஸோ சில இந்த போயம் சொல்லும்போது கூட போம் போயம்னு மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன், எனக்கே வாய் ரொம்ப குளருது. ஸோ ப்ளீஸ் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ உங்கள் சிலபஸில் உள்ள போம் ப்ரோஸ் ஷார்ட் ஸ்டோரி ஃபிக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.